إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نزل بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைவனும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையிதுல் கௌனைன் காதமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை வெற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் இந்த மனிதனை ரப்புல் ஆலமீன் ஆலமுல் அம்ர் ஆலமுல் கல்ப் என்று செல்லக்கூடிய இந்த ரெண்டு உலகங்களோட ரப்புல் ஆலமீன் தொடர்பாக வச்சிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மக்கள் விளங்கப்படுத்துறாங்க ஆலமுல் அம்ர என்று சொல்றது தி வேர்ட் ஆஃப் கமாண்ட் ரபுல் ஆலமீனுடைய குன் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளையின் பிரகாரம் ரபுல் ஆலமீன் எவைகளை படைத்திருக்கிறானோ அவைகள் ஆலமுல் அம்ர என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய உலகத்தோட சம்பந்தப்பட்டது உதாரணத்துக்கு அது சொர்க்கமாக இருக்கலாம் நரகமாக இருக்கலாம் ஆருஷாக இருக்கலாம் அரசுக்கு மேல உள்ள எல்லா படைப்புகள் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குன் என்று செல்லக்கூடிய கட்டளையின் மூலமாக படைத்தான் என்பதால் உள்ள மக்கள் விளங்கப்படுத்துகிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதில் ஒன்றுதான் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய ரூஹுகளை அலமுல் அர்வாஹ் என்று செல்லக்கூடிய இடத்துல இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ரூஹுகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு படைத்திருக்கிறார் يسألونك عن الروح قل الروح من أمر ربي
ரூஹ பத்தி மக்கள் கேட்கிறாங்களா, யார் சொல்ல நீங்க செல்லுங்க, அது அல்லாஹுடைய கட்டல என்பதாக செல்லுங்க, அது ஆலமுல் அம்ரி என்றும் உள்ளது என்பதாக செல்லுங்க. அதே மாதிரிதான் ரபுல் ஆலமீன் ஆலமுல் ஹல்க் என்று செல்ல, படிப்படியாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆல எந்த விடயங்களை படைத்தானோ அதுதான் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம். நாம் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கட்ட கட்டமாக அல்லாஹ் சுபஹானஹு படைத்தான். இந்த மனிதனுடைய உடம்பு இருக்குது, இந்த மனிதனுடைய உடம்பு இது ஆலமுல் ஹல்க் என்று செல்லக்கூடிய இந்த படிப்படியாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எந்த உலகத்தை படைச்சிருக்கிறானோ அந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டது என்பதை நாம மறந்துடக்கூடாது. எனவே இந்த மனிதனுடைய உடம்பு என்று வரக்கூடிய நேரத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அனாசிர் அர்பா, நாலு மூல பொருட்களை வச்சுதான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா மனிதனுடைய உடம்பை படைச்சிருக்கிறார். எனவே இந்த மனிதனுடைய உடம்பு என்று வரக்கூடிய நேரத்துல மண், நெருப்பு, தண்ணி, காத்து, இதனுடைய ஒரு மிக்சர் தான் இந்த மனிதனுடைய உடம்பு என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, இந்த மனிதனுடைய உடம்பை படைப்பதற்காக வேண்டி இந்த நாலு மூல பொருட்கள் அல்லாஹு சுபஹானஹு வதஆல படைத்த பாவிச்சிருக்கிறான். எனவே இந்த நாலு மூல பொருட்கள் என்று வரக்கூடிய நேரத்துல அதுக்கேற்ற சில அடையாளங்கள், சில தன்மைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு. எனவே மண் என்று வந்தா, பூமி என்று வந்தா, அது ஒரே இடத்துலதான் தேங்கி நிற்கும், அது ஒரே இடத்துல தான் இருக்கும், அது அசைவதில்லை. எனவே சோம்பல் தனம் அந்த மண்ணில் இருக்குது என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நெருப்பு என்று வரக்கூடிய நேரத்துல வேகம், கோபம், குரோதம், வைராக்கியம், வஞ்சகம், இந்த எல்லாம் தன்மைகள் இந்த நெருப்போடு இருக்குது. எனவே அந்த தன்மைகள் மனிதனிடத்திலையும் இருக்கும் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. தண்ணி என்று வரக்கூடிய நேரத்தில் அது இடத்துக்கேற்ற மாதிரி பூந்து 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 பெய்திடும். எனவே அந்த மனிதன் ஒரு ஸ்டேபலாக உறுதியாக இருக்க மாட்டான், அந்தந்த நேரத்துக்கு மாறி மாறி பெய்திருவான் என்பதாக உலமாக்கள் விளக்கப்படுத்துறான். காத்து என்று வரக்கூடிய நேரத்தில் அது ஆசைகள், இச்சைகள், ஆபாசங்கள் இதோட சம்பந்தப்பட்டது. எனவே இந்த தன்மையும் மனிதனுக்கு தெரிகிறது என்பதை உலமாக்கள் விளக்கப்படுத்துறான். கணிக்கக்கூடிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மனிதனை படைக்கக்கூடிய நேரத்துல இந்த மனிதனுடைய இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பு ஆலமுல் ஹல்கோட தொடர்பானது. ஆனா எப்ப அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள ரூஹ ஊதுறானோ அது ஆலமுல் அம்ர் என்று செல்லக்கூடிய மலாய்க்கமார்களுடைய சொருகம் நரகத்துடைய அந்த அரசுக்கு மேல உள்ள அந்த ஆலமுல் அம்ரோட தொடர்பானது. எனவே இந்த ரூஹ் என்று வரக்கூடிய நேரத்துல அதுக்குள்ள தன்மை வேற என்பதாக சொல்றேன். இந்த உடம்புக்குரிய தன்மை அல்ல, அது அமல், அது இபாதத், அது சொஹ்பத், அது தவக்குல், அது யகீன், அது சபர், இந்த எல்லாம் தன்மைகளோட நல்ல நல்ல தன்மைகள் உள்ள அந்த மலாய்க்கமார்களுடைய அல் மலஉல் அலா என்று செல்லக்கூடிய அந்த சூழல்ல இருந்து வந்ததுதான் ரூஹ். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய சுருக்கம் என்னென்னா ரூஹுக்கும் நஃப்ஸுக்கும் உள்ள ஒரு போராட்டம் என்பதாக சொன்னாலும் இல்லை. எனவே எங்களுடைய உடம்பு இருக்கிறதே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க இந்த உடம்பு என்று சொல்றது ஒரு ஆட்சியை போல. இதனுடைய ஆட்சியாளர் தான் ரூஹ் என்று செல்லக்கூடிய சோல், எங்களுடைய ரூஹ் என்று செல்லக்கூடிய ரபுல் ஆலமீன் எங்களுடைய உள்ளத்து எங்களுடைய உடம்புல வச்சிருக்கக்கூடிய உயிர். எனவே ஆட்சியாளர் ரூஹ், இது மலஉல் அலா என்று செல்லக்கூடிய அந்த மலாய்க்கமார்களுடைய சொஹ்பத்தில் இருந்து வந்ததுதான் ரூஹ். இது எப்பயும் நலவு செய்யணும், அல்லாஹ்வுக்கு வழிபடணும் என்பதுதான் அதனுடைய ஆசை அகரி. அந்த ரூஹ் ஆட்சி செய்யக்கூடிய இடம்தான் பூமி, ஆட்சி செய்யக்கூடிய தலைநகரம் இருக்கிறதே கேபிட்டல் சிட்டி. ஒரு ஆட்சி என்று வந்தா எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால கேபிட்டல் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, பார்லிமெண்ட் இருக்குது, பிரசிடென்ட் ஹவுஸ் இருக்குது, எவ்வளவு முக்கியமான இடங்கள் இருக்குது. அதை போல இந்த ரூஹ் ஆட்சி செய்யக்கூடிய இடம் இருக்குது, அதுதான் கல்வ என்று செல்லக்கூடிய உள்ளம் என்பதாக விளக்கப்படுத்துறாங்க. எனவே அந்த கேபிட்டல் சிட்டியில இருந்துதான் முழு ஆட்சியையும் செஞ்சு கொண்டிருக்கிறது. கணித்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல
பொதுவாகவே சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அல்லது ஒரு சீஃப் அட்வைசர் என்ற அமைப்புல ஒரு பெரியோர் ஆலோசகர் இருப்பார். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அதுதான் மனிதனுடைய இன்டலெக்ட் என்று சொல்லக்கூடிய அக்கள் பகுத்தறிவு என்பதாக விளங்கப்படுத்துறாங்க. இந்த அக்கள் என்ன செய்யும் என்றா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலங்கள் மூலமாக கண்ணால பாக்குறது, காதால கேட்கிறது, மூக்கால நுகர்றது, வாயால ருசிக்கிறது, கையால உணர்றது, இந்த ஐம்புலங்கள் மூலமாக இந்த ஆட்சிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ ஜெத பண்ணி கொண்டேதான் இருக்கு, அது சேர்த்து கொண்டேதான் இருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய கல்வி ரூமோட தொடர்பாக இருந்தா, அந்த கேபிட்டல் சிட்டி வந்து சரியான ஆட்சியாளருடைய கையில இருந்தா, அந்த அகலம் சீரானதாக இருந்தா, நிச்சயமாக நலவின் பக்கம் அந்த மனிதனை கூப்பிட்டுக் கொண்டேதான் இருக்கு. பொதுவாகவே டெமோக்ரசி என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு அப்போசிஷன், ஒரு எதிர்கட்சி ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கு. எனவே இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில எதிர்கட்சியாக ரபுல் ஆலமீன் நஃப்ஸ படைச்சிருக்கிறான். அந்த நஃப்ஸ் இருக்குது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அது ஆலமுல் கல்போட தொடர்பானது. அதுல ஆசை, அதுல இச்ச, அதுல கோபம், அதுல குரோதம், அதுல சோம்பல், அதுல பொறாம, அதுல உறுதியற்ற தன்மை, எல்லாம் கெட்ட தன்மைகளும் அந்த நஃப்ஸுக்குள்ள இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்குள்ளே உள்ள நஃப்ஸு என்ன முயற்சி செய்தா, இந்த கல்பு என்று செல்லக்கூடிய இந்த கேபிட்டல் சிட்டிய குடிச்சிட்டு ரூமுடைய ஆட்சியை இல்லாமாக்கி நஃப்ஸுடைய ஆட்சியை கொண்டு வரது இருக்கிறதே, இதுதான் நஃப்ஸுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், பொதுவாகவே பொலிட்டிக்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு நாடு ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அந்த ஸ்ரீலங்கா உடைய நாட்டுல வெறுமனே எங்கட நாட்டுடைய ஆட்சி மட்டுமல்ல, ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்காவும் முயற்சி செய்யும், சைனாவும் முயற்சி செய்யும், இந்தியாவும் முயற்சி செய்யும். அதே மாதிரி இந்த உடம்பு என்று வரக்கூடிய நேரத்துல, மனிதன் என்று வரக்கூடிய நேரத்துல, இந்த மனிதனுடைய ஆட்சியை சீர் கெடுக்கிறதுக்காக வேண்டி என்ன நடக்குது என்றா, உடம்புக்கு வெளியே ரபுல் ஆலமே ஷேத்தான படைச்சு வச்சிருக்கிறார். எனவே அந்த ஷேத்தான் இருக்கிறானே, அந்த ஷைத்தான் இந்த ஆட்சிய ரூமில இருந்து பறச்சி நஃப்ஸுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஜியோ பொலிட்டிக்ஸ் மாதிரி வெளியில இருந்து பெரிய முயற்சி செஞ்சு கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம் என்பதை விளங்கும். எனவே நாம் இப்ப முகம் கொடுக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் ஒரு பெரியோர் கிருபைதான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்துல ரூஹுடைய ஆட்சிய ஸ்டேபிள் ஆக்குறதுக்காக வேண்டி, உறுதியாக்குவதற்காக வேண்டி ரபுல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தர போறார். அதுல முதலாவது ஸ்டெப் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்ப ஷாபான் மாதம் முடிஞ்சு ரமதானுடைய பொறை கண்டாச்சோ, ரபுல் ஆலமீன் ஒரு ஏலான் செய்வான், இறங்குவோ, இந்த உலகத்துக்கு இறங்கி மக்களை பசார் சித்னா பாவத்துல போடக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் விளையாடக்கூடிய அந்த ஷைத்தான சங்கிலியால கெட்டி நீங்க கடல்ல வீசுவோ என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே முதலாவது அல்லாஹ் இந்த மனிதனுடைய உடம்புடைய ஆட்சிய பாதுகாப்பதற்காக வேண்டி ரூஹுக்கு வெளிநாட்டு சக்திகள்ல இருந்து வரக்கூடிய தாக்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமாக்குறான். எனவே ஷைத்தானுடைய எந்த விதமான தாக்குதலும் அந்த ரமதானுடைய மாதத்துல வரவே வராது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் என்றதை யோசிங்க. இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மனிதனுடைய நஃப்ஸ் இருக்குதே, இந்த நஃப்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுதான். நஃப்ஸ்னு சென்னாவே அதனுடைய நேச்சரே வந்து டு கெயின் பிளஷர்,
to gain pleasure. நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சூனா இருக்கணும், நான் ஆசையோடு இருக்கணும், நான் இன்பத்தோடு இருக்கணும். அதுதான் நஃப்ஸுடைய தன்மை என்பதை நாம மறந்துடக் கூடாது. எனவே அந்த நஃப்ஸ் என்ன செய்தா, அக்கல் என்று செல்லக்கூடிய எங்கட புத்தியோட பொதுவாகவே ஒரு மனிதனுடைய இயக்க எப்படி என்றா, தன்னால விளங்காததுல ஆசை குறவும், ரூபு செல்லிக் கொண்டே இருக்கும் நஃப்ஸுக்கு, ரூபு செல்லிக் கொண்டே இருக்கும் மக்களுக்கு மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நரகத்துக்கு பெய்தா பெரிய தண்டனைகள் இருக்குது. கண்ணுக்கு விளங்காத அல்லாஹ், கண்ணால நாங்க பார்க்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகரா மௌத்து ஆமால்கள் பரக்கத் இவைகளை பத்தி செல்லக்கூடிய நேரத்துல இந்த இன்டலெக்ட் இருக்கிறதே அக்கலுக்கு படுறது போறோம், லேசில படாது. ஆனா நஃப்ஸ் என்ன சொல்லுது என்றா, ரூபு அதுதான் சொல்லுது. நஃப்ஸ் என்ன சொல்லுது என்றா, ஒரு பெண்ணை பாருவாப்பா, ஒரு மியூசிக்க கேட்குவாப்பா, மட்டிய பாருங்க, ஒன்றை கொடுத்தா 10 மடங்கு கிடைக்குது, வட்டிக்கு போவாப்பா, ஹராமான விடயங்களை செல்ல இந்த குட்டிக்கு அதுதான் லேசாக படுவது. எனவே அந்த குட்டிக்கு அது படக்கூடிய நேரத்துல ஐங்குளங்களுக்கு அது செல்லுது என்னண்டா, நீங்க ஹராக்க செய்வோம் என்பதாக செல்லுது. எப்ப அந்த ஹராக்க செய்யுமோ அந்த நேரத்துல ஆட்சி அந்த கல்வுக்குள்ள ஒரு கருப்பு கலர் புள்ளி ஒன்று புழுந்து கொண்டே இருந்து அந்த ஆட்சி அப்படியே நஃப்ஸுடைய ஆட்சியாக மாறிடு. அந்த பாவத்திலேயும் ஒரு இன்பத்தை அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறார். அதான் தெரியாத சொல்லுவாங்க, ஏமானா மஅசியத்துமே முஜ்ரிமானா தோடி லஸ்ஸத்துமே, ஏமானா மஅசியத்துமே முஜ்ரிமானா தோடி லஸ்ஸத்துமே. நாம் ஏற்றுக்கொள்றோம் பாவத்திலையும் ஒரு இன்பம் இருக்குதான் செய்ய, மகர உஸ் பாலனே வாலே கியே கேசி பாவத்துமே. ஆனா நீ மறந்துடவானா, நீ இந்த பாவம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த உறுப்புகளை தான் பாவித்துக் கொண்டிருக்கிறாய், நீ அல்லாஹ்க்கு துரோகம் செஞ்சு கொண்டிருக்கிறாய், மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய். நீ சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி பாவத்தை செய்ய போறாய், ஆனா நீ நிரந்தரமான கைசேதத்தை அடைய போறாய். சுருக்கம் என்னெல்லாம், பாவத்திலையும் ஒரு இன்பத்தை அல்லாஹ் படைச்சிதான் இருக்கிறாய். நஃப்ஸ் காட்டுறது அதுதான், பெண்ணை பாரு, மியூசிக்க கேளு, நீ அதை செய் இதை செய் என்று ஒவ்வொரு அதனுடைய 4 தன்மைகளை காட்டிக்கொண்டேதான் இருக்கு. குழுக வந்தா சோம்பல், பெண்கள் வந்தா ஆசை, ஒத்தம் மாற்றமா வந்தா கோபம், குரோதம், வைராக்கியம், எகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி 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 போது மார்க்கத்தில் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே நஃப்ஸுக்குள்ள இருக்கதான் செய்யுது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரபுல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்துல ஷேத்தான முதலாவதாக நிப்பட்டி ரபுல் ஆலமீன் என்ன படிச்சுட்டாரான் என்றா, நோக்கமே இந்த கல்புக்குள்ள தக்குவாவை உருவாக்குறது. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நாங்களுக்கு நோம்ப குடிக்கிறத கட்டாயமாக்கினோம், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட கல்வுக்குள்ள தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறை சிந்தனை, அந்த அச்சம், அந்த கன்ஷியஸ் காட் கன்ஷியஸ்னஸ் உங்களுடைய உள்ளத்துல வாரத்துக்காகவே தக்குவா என்று சொன்னா, அதுக்கு வரை விளக்கின உலமாக்கள் சொல்லாங்க, கப்புன் நப்தி அணில் ஹவா, கப்புன் நப்தி அணில் ஹவா, ஆசைகள் இச்சைகள் பாவத்துடைய உணர்வுகள்ல இருந்து நஃப்ஸ கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்றது இருக்குதே, இதுக்கு பேர் தான் தக்குவா. எனவே ரமதானுடைய மாதத்துடைய நோக்கமே வந்து நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண படிச்சு கொடுக்கிறது, அந்த ரூஹை வளர்க்கறதுக்கு படிச்சு கொடுக்கிறது. ரபுலாதமின் எவ்வளவு நோக்கத்தோட ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறார். ஆசைகள் இச்சைகள் பாவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறது இருக்குது, இதுதான் ரமதானுடைய நோக்கம், நோம்புடைய நோக்கம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு முதலாவதாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் என்றா, ஹலால அல்லாஹ் ஹராமாக்குறார், ஹலால அல்லாஹ் ஹராமாக்குறார். சாப்பாடு தின்றது ஹலால், ஆனா ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் பகல் நேரத்துல சாப்பிடுறதெல்லாம் ஹராமாக்கிறது.
இந்த நேரத்துல தின்ன மாட்டேன், நான் என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணுவேன், அழகான மனைவி ஒண்ணு தெரிகிறா ஆனாலும் இல்ல நான் ஒண்ணு சேர மாட்டேன், ஹராமாக வச்சிருக்கிறான் நல்ல பகல் நேரத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதே மாதிரிதான் சோம்பல் தனம் நம்மள இருக்குது. கொஞ்சம் பாருங்க, அந்த சோம்பல் தனத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தில் இல்லா மாத்திரத்துக்காக வேண்டிய ஆமால் இபாதத்துக்கள் அல்லாஹ் தார். எனவே அல்லாஹ் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறைய அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல பண்ணிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த ரமலானுடைய மாதத்துல ஹலால ஹராமாக்கி யாரு சரி அவங்களோட வாக்குவாதத்துக்கு வராங்களா அவருக்கு தெளிவோமோ, நான் நோம்பாளி எனக்கு வாக்குவாதம் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் அல்லாஹ் அப்படியே மறக்கடிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு சொல்ல வராங்க, ரெண்டு பேர் சண்டை புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் மறக்கடிக்க வச்சிட்டான். எனவே ரமலானுடைய மாதம் நஃப்ஸு சொல்லக்கூடிய சண்டை, சச்சரவு, பேதம், குரோதம், வைராக்கியம், சோம்பல், அதே மாதிரி பாவம், இதுவல் எல்லாத்தையும் நித்தம் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹு வ தஆலா படிச்சிட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்துல கைம மட்டும்தான் மாத்துறாரு ஆனா நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண இல்லைன்றா பெரிய ஒரு அநியாயத்தை செய்யறாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரபுல் ஆலமீன் சாப்பாட்டை குறைக்கிறதுக்கு, சாப்பாட்டுடைய ஆசை இல்லாமக்கிறதுக்கு தான் இந்த ரமலானுடைய மாதத்துல நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண படுத்திட்டாரான். ஆனா நாங்க சஹர்ல இருந்து இஃப்தார் வர காட்டின் பசியில் இருக்கிறோம், ஆனா இஃப்தாருக்கு பின்னால சாப்பிடுற சாப்பாடு இருக்குது, அதன் மூலமா எங்களுக்கு திலாவத்துல் குர்ஆன், எங்களுக்கு தராவீ, எங்களுக்கு கியாமுல்லை எல்லாம் அடிபட்டு போறதாக இருந்தா நாங்க நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண இல்லைன்றத ஞாபகம் வச்சுக்குவோம். எங்க நாங்க நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணுவோம்? இந்த ரமலானுடைய மாதத்திலையும் குடும்பத்தோட சண்டை, அதே மாதிரி நண்பர்களோட சண்டை, அயல் வீட்டுக்காரர்களோட சண்டை, யாரையும் மன்னிக்க தயாரில்லை, பாவங்களுக்கு கமாவை தான் வச்சிருக்கிறார், புல் ஸ்டாப் வச்சு இல்ல, ரமலான் முடியட்டுமே அவனுக்கு நான் நல்ல பாடம் கொண்டு படிச்சுட்டாரன், இன்னும் வட்டியோட தொடர்பு, பாட்டோட தொடர்பு, படத்தோட தொடர்பு, அவர் அந்த ரமலான் மட்டும் ஒரு சின்ன ஒரு பிரேக் கொண்டு எடுத்திருக்கிறார், தௌபா செய்ய தயாரில்லைண்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எந்த பலனும் கிடைக்காது. ரமலான் இந்த ரமலானுடைய மாதத்துல நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண படிச்சு கொடுத்து ரூஹுக்குரிய சாப்பாட்டு அல்ல எடுத்து காட்டுறான். ஒரு மனிதனுடைய ரூஹ வளர்க்கணுமா, இந்த ரூஹ வளர்க்கறதுக்கு ஆக நீங்க தத்தவுடைய எந்த தரீக்கல உள்ளவர்கள் இடத்திலையும் பேசி கேட்டு பாருங்க, எந்த மசாயிஸ்கள் கிட்டம் பேசி கேட்டு பாருங்க, ரூஹ வளர்க்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு அமல் தான் திலாவத்து குர்ஆன், குர்ஆன் ஓது. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் குர்ஆனுக்குரிய ஒரு மாதமாக வச்சிருக்கிறான். எனவே குர்ஆன் ஓத 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 இந்த மனிதனுடைய ரூஹல ஒரு பெரிய ஒரு பிரகாசம் உண்டாக்கி கொண்டே இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரமலான் வந்துட்டு ஆனா நாங்க யாருமே குர்ஆனை சொல்றதும் இல்ல, தமாம் பண்றதும் இல்ல, ஓதுறத கேட்கறதும் இல்ல, ஓதுறதும் இல்ல. எனவே நாங்க ரமலான்ல ரூஹ வளர்க்கிறோம் இல்ல, ரூஹ சாப்பிடிக்கிறோம். இஃப்தாருடைய நேரத்துல இஃப்தாராகக்குள்ள ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுவான். தராவீஹ்ல மூணு நாளைக்கு ஒருக்கா, அதாவது பத்து 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 ஜுசு என்ற ரீதியில அப்படி ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. முப்பது நாட்களுக்கு 30 குர்ஆன், தராவீஹ்ல 10 குர்ஆன், 40 குர்ஆன் ரமலான்ல தமாம் ஆக்குவாங்க. அல்லாஹ் பாதுகாத்த சில நேரங்கள்ல நாங்க அந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு குர்ஆனை தமாம் பண்றதுக்கே படுற பாடு. கணேசுரிய சகோதரர்களை நண்பர்கள், காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க. அந்த காலத்துல 100 வருடங்களுக்கு முன்னால அந்த நேரத்துல பிளைட்டோ அதோ இதோ ஒன்றும் இருக்கல, கப்பல்ல போவாங்க, ஹஜ்ஜிக்கு போவாங்க ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால. ஏனண்டா போறதுக்கே ஒரு 3-4 மாசம் போகும். எனவே ஹஜ்ஜிக்கு போறாங்க, ரமலானுக்கு முன்னால போறாங்க, கப்பல்ல போகக்கூடிய நேரத்துல போறைய கண்டுறனே என்ன ரமலானுடைய மாதம் வந்துச்சு. கப்பல்ல பாக்குறாங்க, யாருமே ஆபீஸ்மார்கள் இல்லை. கணேசுரிய சகோதரர்களை நண்பர்களை, காசிம் நானூத்தி ரஹிமஹுல்லா ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசுவ மனனம் செஞ்சாங்க. இரவுடைய நேரத்துல அந்த குர்ஆன்ல அந்த ஜுசுவ ஓதி தொழிவிச்சாங்க.
அந்த கப்பல் அப்படியே என்ன செஞ்சாங்க, அனுப்பியாக்கள் கிட்ட குர்ஆனை பார்த்து கொண்டு தொழுகையில ஓதுறது, அல்லது குர்ஆனுக்கு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தொழுகையில இல்லாத ஒவ்வொரு பக்கத்திலிருந்து ரொம்பமா இஸ்லாமியன் எடுத்து கொடுக்கிறது, இது எல்லாமே தொழுகையை பாத்திலாக்கும். எனவே ஒரு வழியும் இல்ல, நான் தான் இப்போ செய்யணும், இப்போ செஞ்சு முடிச்சுட்டான். அவருடைய மாணவர் ரெண்டு பேரும் ஹாபிஸ் இல்ல, ரொம்ப கவலைப்படுறாங்க. மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான்ல குர்ஆன் கேட்கக்கூடிய தராவீஹ்ல கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது, ஷாஃபி ஹனபி மதஹப்ல குர்ஆன் பார்த்து ஓதுவோம் மேலாது. எனவே ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்க ஜெயில்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசுவ மனனம் செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் உஸ்தாதுக்கு அப்படியே தொழுகையில ஓதுறாங்க, தராவீஹ அப்படியே தொழுவிக்கிறாங்க. 30 நாட்கள் ஹாபிஸ் ஆகிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, குர்ஆனுக்கு கொடுத்த அக்கறை இல்ல. எனவே உங்களுக்கு ரூஹ வளர்க்கணுமா, நஃப்ஸ் அடக்கணுமா, இந்த ரமலானுடைய மாதத்துல குர்ஆனுக்கு அதிகமான நேரங்களை கொடுங்க. நஷ்ட வளர்க்கிற ஆக முக்கியமான அமல் தான் திலாவத்துல் குர்ஆன். ரெண்டாவது ஆக முக்கியமான ஒரு அமல் செலவா. நீங்க ஒரு விடுத்தம் செலவா சொன்னா அல்லாஹ் உங்ககிட்ட 10 விடுத்தம் செலவாக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான், ரஹ்மத்துடைய பார்வையில பாக்குறான். எனவே ரூஹ வளர்க்கறதுக்கு நீங்க செலவாக்கல. முனாவது இத்திபா சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்களை ஹயாத்தாக்குங்க. இந்த ரமதானுடைய மாதம் வந்தவுடனே ரபுல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கூலியக்காரன் என்றா, மன் தகர்ரப இலைய பிஹஸ்ரத்தின் கான கமன் அத்தா ஃபரிதத்தன் ஃபீமா சிவாஹோ. யார் இந்த ரமதானுடைய மாதத்துல ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாரோ அவருக்கு பர்ருடைய கூலிய நாக்காரே. சாப்பிட போல பிஸ்மில்லா, பர்ருடைய கூலி. இந்த பரவ அல்ஹம்துலில்லா, பர்ருடைய கூலி. டாய்லெட் இருந்து வரக்குள்ள குஃப்ரான, பர்ருடைய கூலி. கண்ணாடிய பாக்குறார், துவா ஓதுறார், பர்ருடைய கூலி. காலையுடைய நேரத்துல மிஸ்வாக் செய்யறார், பர்ருடைய கூலி. ஒவ்வொரு சுன்னத்தை செய்ய 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 ரமதான் அல்லாஹ் பர்ருடைய கூலிய தார். ஒரு ஆஷிக், ஒரு லவர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட என்ன விரும்புவாருண்டா, அவ பார்க்க போல நான் அட்ராக்ஷன் ஓடி இருக்கும், நான் அவ பார்க்க போல அவக்கு எனக்கு அவ ஒரு அட்ராக்ஷன் ஆக இருக்கும். ரபுல் ஆலமீன் ஒரு அடியான பார்க்கக்கூடிய நேரத்துல ரபுல் ஆலமீனுடைய அட்ராக்ஷன் எதுல இருக்குது தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல மாத்திரம். எங்களுடைய நட உட பாவனை இவைகள்ல சுன்னத் இல்லாட்டி அல்லாஹ்க்கு அடியான பாக்குறதுல எந்த அட்ராக்ஷனும் இல்ல. எனவே உங்களுக்கு ரூஹ வல போணுமா, திலாவத்துல் குர்ஆன். ரூஹ வல போணுமா, ஸலவாத். ரூஹ வல போணுமா, இத்திபாஉஸ் சுன்னா. ரூஹ வல போணுமா, ஸஹ்பத். ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் இன்னும் பொட்டியம்மார்களோட ராவில சும்மா திரிஞ்சி 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 காலம் நேரங்களை கழிக்கிறது அல்ல ரமதானுடைய நோக்கம். சாதிஹீன்களுடைய சூழல்ல பேசுறீங்க, மலாய்க்கா மார்களுடைய சூழல்ல பேசுறீங்க. ஒரு பூ போச்ச ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கொண்டு வந்தா வைஃபோட மசூர பண்ணுவாங்க, இந்த பூ போச்ச அழகாக வளர்க்கறதுக்கு எந்த சூழல்ல வைக்கணும், வெயில் படாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல அந்த பூ மரத்தை எப்படி வளர்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ரூஹ வளர்க்கணுமா, அந்த சூழல்ல வைத்து போடுவோம். ரபுல் ஆலமீன் முதல் 20 நாள் நீங்க நார்மலான சூழல் இருந்தாலும் உங்களுக்கு கடைசி 10 நாள் ரபுல் ஆலமீன் கூட அல்ல சுன்னத்தை ஆகச்சிருக்கிறது. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறாரு, நோயா இருக்குது டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் பாக்குறாரு, எல்லாம் பார்த்து மறந்த டேப்லெட் தாரோ, ஒரு டேப்லெட்டும் வேலை செய்யல. நீங்க கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இதுக்கு போறவோ ரிஸ்க் எடுக்க வேணாம், உடனடியா பேசு. எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவோ அட்மிட் பண்ணு, ஐசியூல பேசுறீங்க, சும்மா ஓடலிக்க வேணாம், அவ்வளவு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ரபுல் ஆலமீன் எங்களுடைய ரூஹல, எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை பார்க்கிறான். இவனுக்கு வஞ்சவம், ரோகம், கோபம், பொறாம, சோம்பல், அதே மாதிரி கஞ்சத்தனம், இது எல்லாமே இருக்குது. எனவே ரபுல் ஆலமீன் சொல்றான், நீங்க எங்களோட ஐசி ரூம்ல போயிட்டு நீங்க அட்மிட் ஆகுங்க, மஸ்ஜிதுடைய சூழலுக்கு போ. எனவே ரூஹுக்கு மறந்து அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துல தான். எனவே நாங்க கோவிலுடைய காலத்தில் இருக்கிறோம், அந்த சட்டங்களை பேணி எப்படி கவர்மெண்ட் சொல்வதோ, உலமாக்கள் சொல்றாங்களோ, நிர்வாகம் சொல்வதோ அந்த மொழியில செஞ்சு கொண்டோம்.
எனவே ரூஹ அல்லாஹ் வளர்க்கறதுக்காக வேண்டி இவ்வளவு சந்தீப். அஞ்சாவது விஷயம், ரூஹ வளர்க்கறதுக்கு இஸ்திகஃபார் தௌபா. ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்ப தேடிக்கொள்ள இல்லையா, அவனுக்கு நாக்கம் உண்டாகட்டும். ஜிப்ரீல் துஆ கேட்க ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்களா இல்லையா? எனவே இந்த ரமலானையும் சரி சரி பாவங்களுக்கு சமாதான வச்சிருக்கிறன், எந்த தௌபாவும் இல்லை. ரமலான் முடிஞ்ச போறோம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உதாரணத்துக்கு யோசிப்போம். இது ஒரு ஏசி ரூம் என்பதாக யோசிப்போம். ஏசிய ஃபுல்லா போட்டிருக்கிறோம், ஆனா ஜனலம் திறந்திருக்குது, இந்த கதவும் திறந்திருக்குது, கிரில் எல்லாமே திறந்திருக்குது. இந்த ஏசியால இந்த ரூம் கூல் ஆகுமா? ஒரு நாளும் கூல் ஆகும். எனவே நாங்க ஏசிய போடுறதா இருந்தா புல் போட தேவையில்லை, நீங்க கொஞ்சம் லோவாக வச்சாலும் பரவாயில்ல. இந்த எல்லாத்தையும் மூடக்கூடிய நேரத்துல இந்த ரூம் அப்படியே கூல் ஆகும். அதே மாதிரி தான் சிலவங்க தராவீ சொல்லுற, சதக்கா கொடுக்கிற, குர்ஆன் ஓதுற, எல்லா நன்மைகளையும் செய்ய, ஆனா பாவத்துடைய ஜன்னல்கள் எல்லாமே திறந்துதான் இருக்குது. இன்னும் தௌபா இஸ்திகஃபார் செய்யல, அவர் பாவம் செய்யற நியத்துல தான் இருக்கிறார். மட்டியை இன்னும் விட இல்ல, ஹராமான ரிலேஷன்ஷிப்ப விட இல்ல, இன்னும் குடும்பங்களோட சேர்த்து போறதுக்கு தயார் இல்ல, ஹராமான எல்லா ஜன்னல்களை திறந்து வச்சு கொண்டு ரமதான்ல ஏசிய போடுறார். அந்த அமல் இந்த அமல் எல்லாம் செய்யறார். ரூஹ் ஒரு நாளும் வளரா? அந்த ரூஹை வளர்க்கணுமா? முதலாவதாக பாவங்களுடைய ஜன்னல்களை மூடி போடுங்கோ, அதுக்கு பிறகு அமல்களை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரூஹை வளர்க்கக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரமதானுடைய மாதத்துல எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். எப்ப இந்த அமைப்புல நீங்க இந்த அமல்களை செய்வீங்களோ, நஃப்ஸுடைய மூணு நிலைமைகள் இருக்கு. எதிர்கட்சி நப்சுக்கு பெருசா போராடேலா அப்படியே கீழே பேசிக்கொண்டே இருக்கும். ஆரம்பத்துல வேகமா இருக்கும், அந்த பாவம் இந்த பாவம் என்று. ஆனா அந்த நிலைமை முடிச்சிட்டா நப்சுல் லவ்வாமா, ஒரு தவறு நடந்தாலும் தனக்கு தானே பழிச்சு கொண்டே இருக்கு. நீ பாவத்தை செஞ்சிட்டாயே, பொம்பளைய பாத்துட்டாயே, ஹராச கேட்டுட்டாயே, வட்டி எடுத்துட்டாயே, ஒரு ஹராச செஞ்சாலும் இப்ப உள்ளத்துல அவருக்கு ஒரு கவலை பழிச்சு கொண்டே இருக்கிறார். மூணாவது என்னன்னா நஃப்ஸுல் முத்மைன்னா, ஆறுதல் பெற்ற நஃப்ஸு. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா அமைதி பெற்ற நஃப்ஸே, நீங்க அல்லாஹ் இடத்துல நீங்க அல்லாஹ்வை பொறுந்து கொண்ட நிலைமையில, நீங்க பொறுந்து கொள்ளப்பட்ட நிலைமையில நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி போங்கோ. இந்த நஃப்ஸுடைய நேச்சரை நான் சொன்னேன். இந்த நஃப்ஸுடைய சுபாவம் என்ன? என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி என்ன என்ஜாய்மெண்ட், பிளஷர், இதுதான் இந்த நஃப்ஸுடைய நேச்சர். ஆனா ரமதானுடைய மாதத்துல ஒரு மனிதன் ரூஹை வளர்த்துட்டானேண்டா, அந்த கவர்மெண்ட் நாங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம் என்றா, ஒப்போசிஷன் இந்த எதிர்கட்சி இருக்குது, இந்த எதிர்கட்சியும் ரூஹுக்கு சார்பாக மாறிடும். அதனுடைய நேச்சரே இன்பம், ஆசை, இதுதான் பிரஷர் தான். ஆனா ரப்புல் ஆலமீன் பாவத்துடைய பிரஷரை இல்லாமக்கி அந்த இடத்தை மாத்தி நன்மைகள் அல்ல, பிரஷரை சந்தோஷத்தை ஆசை அல்ல உண்டாக்குவோம். அவருடைய ஒப்போசிஷன், அவருடைய எதிர்கட்சி அப்படியே கவர்மெண்டோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறி, அதுக்கு இன்னும் பிரஷர் தான் அதனுடைய நேச்சர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த பிரஷர் எடுக்கக்கூடிய இடம், பெண்ண பார்த்தா பிரஷர் இருந்துச்சு, ஆனா இப்ப பெண்கள் போகல தலைய கீழே போடுறார், அதுல அவருக்கு பிரஷர் உண்டாகுது. திலாவத்தில் குர்ஆன்ல பிரஷர், ஆசை உண்டாகுது. சுஜூத்ல நீண்ட நேரம் இருக்கிறார், ஆசை உண்டாகுது. ருக்குல நீண்ட நேரம் இருக்கிறார், ஆசை உண்டாகுது. குர்ஆன தொடர்ந்தா ஆசை உண்டாகுது. அல்லாஹ் நஃப்ஸ அப்படியே கண்ட்ரோல் பண்ண வச்சிட்டான். எனவே இதுக்காக வேண்டிதான் ரமதானுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான், நஃப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மை தான், நான் பணக்காரன் ஆகணும், நான் மல்டிமில்லியன் ஆகணும், அவனு கிட்டால் எடுக்கணும், இவனு கிட்டால் எடுக்கணும், எல்லாம் பணத்தை சேர்த்து கொள்ளணும், நான் மல்டிமில்லியனர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா ரமதான் என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல வந்திருக்குது, ஒரு மேகம் எவ்வளவு வேகமாக போகுமோ மலமேகம், அதே மாதிரி ரமதானுடைய மாதத்துல சதகாவுடைய விஷயத்துல நபியாவுங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க என்பதா.
எனவே நப்சு விரும்புறது நல்ல தின்னோடும், ஆனா ரூபு வளர்ந்துட்டேன்டா அடுத்தவங்களுக்கு தின்ன கொடுக்கும். நப்சு விரும்புறது நாம பங்கா ஒதுக்கு கொண்டு போகணும், ரூபு வளர்ந்துட்டேன்டா அடுத்தவங்களுக்கு ஆடைகள் கொடுக்கணும். நப்சு விரும்புறது நான் பணத்தை சேர்க்கணும், ரூபு வளர்ந்துட்டேன்டா நான் சதக்கா கொடுக்கணும். எனவே இந்த ரமபானுடைய மாதம் இருக்குதே, இது சதக்காவுடைய மாதம் என்பதையும் நாம் மறந்துடக் கூடாது. இது ஒற்றுமையுடைய மாதம், இது சதக்காவுடைய மாதம் தான். எனவே அந்த அடிப்படையில கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரெல்லாம் இந்த மாதத்துல ஜகாத்து கொடுக்கிறாங்களோ, ஜகாத்தோட முடிச்சிடவான சதக்காக்களை கொடுங்க, ஹதியாக்களை கொடுங்க, வக்குஃப்களை செய்யுங்க, வசியக்களை செய்யுங்க. எப்ப நாங்க அதிகமான இந்த விடயங்களை செய்வோமோ பெரும் பெரும் கூலிகள் எல்லாம் தருவோம். அதுலயும் ஆக முக்கியமான ஒரு இடம் தான் ரமபால. எந்த ஏரியால நாங்க கழிக்கிறோமோ அந்த ஏரியாவில் உள்ள மஸ்ஜிதுல நாம் இப்ப இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுக்கும் பெரிய தேவைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுடைய கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இதே மஹல்லா வாசிகளுக்கும் யார் யாரெல்லாம் உதவியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். முடியுமான அளவு அவங்களோட மேக்ஸிமம் வேலைகளை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் வருவது மன்பனாரில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. யார் முழுமையான முறையில் ஒரு மஸ்ஜித கட்டுறாரோ அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை வந்து வருவார். நாங்கெல்லாம் யோசிப்போம், முழுமையான முறையில் எங்கப்பா நாங்க ஒரு பள்ளியை கட்ட கோடி கணக்கு தேவை, நானே நிஸ்தீனா இருக்கிறேன். எனவே ரபுல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, மன் பனாரில்லாஹி மஸ்ஜிதன் ஃபத்ர மஃஹதி ஃபதாதின், யாரு செல்லக்கூடிய அந்த பறவை முட்டை போடுறதுக்காக வேண்டி பூமியை தோண்டி ஒரு இடத்துல உட்காருமோ, எங்கட மொழியில சொல்றேன், ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு யார் ஒரு மஸ்ஜித கட்டுறதுக்கு உதவி செய்வாங்களோ அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவார். சில நேரத்துக்கு நாம சொல்லலாம், இப்ப கோவிட் காலத்துல இந்த பைனான்சியல் கிரைசிஸ்ல எங்க அதுல ஒரு செங்கல் உடுக்கக்கூடிய அளவுக்கு மேலாது எடுத்து போட்டு மஸ்ஜித சுத்தமாக்குறாங்களோ அவருக்கும் அல்லாஹ் ஒரு வீடு ஒன்று கட்டி தருவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிர்வாகிகள், மஹல்லவாசிகள் பல முயற்சிகளை செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மாஸ்டர் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஏரியா பில்டிங் அழகான அமைப்புல வந்திருக்கிறது. அந்த மூணு மாடிகள்ல இப்ப பாக்கியாக இருக்கக்கூடிய சில வேலைகளை நான் சொல்றேன். மூணு மாடியில ஒரு மாடிக்குரிய அந்த முழுமையான டைல்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் தும்மா அல்ஹம்துலில்லாஹ் ஒருவர் முன் வந்து ஃபுல்லா பொறுப்பெடுத்து அதுக்குரிய வேலைகள். ஆனா ரெண்டு மாடிகளுக்கு டைல்ஸ் தேவை இருக்குது, அதே மாதிரி 100 ஃபேன்களுடைய தேவை இருக்குது. இப்படி பல தேவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த ரமதானுடைய மாதத்துல நியந்து வைக்கணும், நானும் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்று செய்வேன். அப்படி இல்லாத பட்சத்துல தெரிஞ்சவங்களை நான் லிங்க் பண்ணி விட்டுடுவேன். ஒரு செங்கலுடைய அளவுக்கு சரி எனக்கு ஏதும் என்றா செய்வேன். அப்படிதான் நேரதா வந்து நான் நிர்வாகத்துக்கு சொல்லுவேன், எனக்கு இப்ப ஒரு கம்ப சதையாக்குனே, ஆனா ஒண்ணு என்ற நீங்க லேபராக பாவீங்க, நான் வேலை செய்யறேன், எனக்கு லேபர் கூலி தேவை, எனக்கு அவ்வளவுதான் செய்ய. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே தேவைகள் இந்த மஸ்ஜிதுக்கும் இருக்குது. மாதமும் ரமபானுடைய மாதம், அதுலயும் நாங்க இந்த மஸ்ஜிதுல சொல்லக்கூடிய நேரத்துல சில சில முன்பின்கள் இருக்கும் என்னென்ற வேலை கட்டிட வேலைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல நடந்து கொண்டிருப்பதின் காரணமாக எனவே அவைகளையும் சகிச்சு பொறுமையுடைய மாதத்துல பல்ல கழிச்சு கொண்டு நிலைமைகள் இன்ஷா அல்லாஹ் சீராகும் வரை நம் கொஞ்சம் பொறுமையாக போறதும் ஆக முக்கியம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்கணுமோ எல்லா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்குவானா. وآخر دعوانا الحمد لله رب العالمين.